குளிருக்கு காதை மூடக்கூடாது. இப்போ சிலதெல்லாம் விற்கிது இந்த காதை பின்னால மாட்டுற மாதிரி, குளிர் வந்தா மாட்டிக்கிறோம் இல்லையா, அப்படி பண்ணக்கூடாது. காதுதான் நம்ம உடம்புடைய சிமினி. வீட்டில் அடுப்பத்த வச்சா மேல சிமினி வழியே இந்த புகை வெளியே போகுது இல்லைங்களா, நம்ம உடம்புல புகை வெளியே போற ஒரு உறுப்பு பேர் சிமினி, இது காது. இந்த சில படத்துல எல்லாம் காட்டுவாங்க, கோவம் வந்தா காதுக்கு புஷ்ன்னு புகை வர மாதிரி காட்டுவாங்க. இந்த சிக்கு புக்கு சிக்கு புக்கு ரயிலே பாட்டு பாத்தீங்கன்னா பிரபுதவ ஒரு புஷ்ன்னு வரும். அந்த மாதிரி உடம்புல இருக்கிற சூடு, கோபம், டென்ஷன் இந்த வரும்போது காதுல இருந்து புகை போகுங்க. உண்மை, நீங்க காது அடைச்சா தெரியுமா, உடம்புல இருக்கிற கெட்ட காத்து வெளியே போகாம உள்ளேயே சப்ளை பண்றதுன்னு அர்த்தம். இந்த கெட்ட காத்துடைய சூட்டுக்கு தான் நம்ம சூடாகி குளிர் தெரிய மாட்டேங்குது. அதை பண்ணக்கூடாது. நீங்க செக் பண்ணி பாருங்க, லண்டன், ஆஸ்திரேலியா, இல்லை அண்டார்டிகா, இந்த மாதிரி குளிர் பிரதேசங்களில் இந்த டிஸ்கவரி சேனல், நேஷனல் ஜியோகிராஃபிக் சேனல் எல்லாம் காமிப்பாங்க இல்லையா, பனிக்கில போ நடக்கிற மாதிரி, அவங்க யாராவது இந்த மாதிரி மாட்டி பார்த்துருக்கீங்களா? பனி கட்டி நடந்து போவாங்க பாத்துக்கீங்களா, கையில கிளவுஸ் போட்டிருப்பாங்க, கால ஷூ போட்டிருப்பாங்க, கோட்டு போட்டிருப்பாங்க, தொப்பி வச்சிருப்பாங்க, கண்ணி மாட்டிருப்பாங்க, காதை மட்டும் மூடி இருக்க மாட்டாங்க. இந்த குளிருக்கே காதை மூடுறீங்களே, அவங்க அந்த குளிர் காது மூடி இருக்கணுமா இருக்கக்கூடாதா? காதை மூடனா உடம்புக்கு நோய் வரும். எந்த செகண்டும் காதும் மூக்கு மட்டும் யாரும் மூடவே கூடாது. காதை மூடனீங்கன்னா பஞ்சு பஞ்சு வச்சுக்குவாங்க, அதை வைக்கக்கூடாது. நீங்க குல்லா போட்டுக்கீங்க, கிளவுஸ் போட்டுக்கீங்க, உடம்புக்கு கோட்டு போட்டுக்கீங்க, ஜெர்கின் இன்னும் போட்டுக்கீங்க, காதை மட்டும் மூடாதீங்க. காது வெளியே எப்பவுமே காத்து வெளியே போயிட்டு, அதாவது அந்த சூடு வெப்பம் வெளியே போயிட்டு இருக்கணும், அதை ஸ்டாப் பண்ணக்கூடாது. வெரி வெரி டேஞ்சர், பார்த்துக்கோங்க. அதே மாதிரி தூங்கும் பொழுது பெட்ஷீட்ல மூஞ்சியோட போட்டு தூங்குவாங்க சில பேர், என்ன ஆகும், காத்தோட்ட ரூம்ல இல்லாத நோய் வரும் சொன்னே. சில பேர் கம்பளி எடுத்து போத்தி உள்ள பூந்து படுத்துருப்பாங்க, எங்க தலை எது காலு தெரியாது, குப்ப மாதிரி கிடக்கும். என்ன ஆகும், அந்த பெட்ஷீட் காத்தே சுவாச்சி சுவாச்சி நோய் வருமா, மூக்கு மூடக்கூடாது. அப்படி போத்தி பழக்கிற பழக்கம் இருந்தா மூக்கு மட்டும் சின்னதா கிழிச்சு விட்டுருங்க, அங்க மட்டும் விஷயத்தை பார்த்துருங்க. எதுக்கு சொல்றேன்னா, எனக்கு அதே பழக்கம் தான், சின்ன வயசுல இந்த படுத்து படுத்து நோய் வந்துருச்சு, அப்புறம் நான் ஓட்ட போட்டு தைச்சு மூக்கு மட்டும் போட்டு படுத்துங்குவேன், நல்லா இருந்தேன், சௌக்கியமாயிட்டேன். உடம்பு உஷ்ணத்தை கம்மி பண்றதுக்கு இந்த காதை மூடக்கூடாதுங்க. காது மூடனா பொழுது வரும், உடம்பு உஷ்ணமாகும், எல்லா பிரச்சனையும் வரும்.